அரசியலில் இருக்கவங்களோட முக்கியமான தகுதிகள்னு சில தகுதிகளை வரிசைப்படுத்தினோம்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகுதி சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறது தான் தெளிவான மனநிலையில் இருக்கும்போதே தவறான முடிவுகள் எடுத்த பல தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இங்க ஒருத்தர் எடுத்த முடிவால் அவரே அவர் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டாருன்னு சொல்லலாம் அது யாருன்னு கேட்குறீங்களா வாங்க அவரை பத்தி பார்க்கலாம் நியூசிலாந்து நாட்டோட முன்னாள் பிரதமராக இருந்தவர் ராபர்ட் முல்டோன் இவர் இரண்டாம் உலக போரில் ராணுவ வீரராக பணியாற்றி அதுக்கப்புறமா அரசியலில் குதித்தவர் நேஷனல் பார்ட்டி என்ற கட்சியில் பல வருடங்கள் கட்சி வேலைகள் செஞ்சு படிப்படியாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் நியூசிலாந்து நாட்டோட முப்பத்தி ஓராவது பிரதமராக பொறுப்பேற்றார் இவரோட ஆட்சியில் சிறப்பாகவே போய்கிட்டு இருந்தது நியூசிலாந்து சின்ன நாடு தான் அப்படிங்கிறதால அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போய் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு பிரதமரா இருந்தார் நம்ம ராபர்ட் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தேர்தல் வருது அதுலயும் ஜெயிச்சு மீண்டும் பிரதமர் ஆகுறாரு இரண்டாவது தடையும் ஜெயிச்சதால இவருக்கு கொஞ்சம் தலைக்கணம் அதிகமாக ஆரம்பிக்குது மக்கள் நல திட்டங்களை சரியான முறையில செஞ்சாலும் மக்கள் அவரை பழைய ராபர்ட்டா பார்க்கல இந்த காலகட்டத்துல குடிக்க அடிமை குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு நாலு வருஷம் ஆகிருச்சு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு கட்சியில் இருக்க அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் ஆலோசனை நடக்குது பிரதமர் ராபர்ட்டுக்கு எல்லாரும் அறிவுரை சொல்றாங்க ஐயா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இவ்ளோ நாள் குடிச்சிட்டு சுத்துனது போதும் இனிமேலாவது மக்களை தொடர்ந்து சந்திப்போம் நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்னு அட்வைஸ் ஆனா அமைச்சர்களுக்கு தெரியாது பிரதமர் ராபர்ட் முல்டோன் மூக்கு முட்டை குடிச்சிருக்காருன்னு அவர் இருந்த போதையில் இவங்க சொன்ன அட்வைஸ கேட்டதும் டென்ஷன் உடனே கூப்பிடுறாரு இந்த ஆட்சியை கலைக்கிறேன் அடுத்த தேர்தல் உடனே நடக்கும் அதுலயும் நான் போட்டி போடுறேன்னு அறிவிக்கிறாரு அறிவிச்சு முடிச்சதும் கட்சிக்காரங்க பிரதமரே உங்களுக்கு ஆட்சி மேல இவ்வளோ நம்பிக்கையான கேக்குறாங்க அதுக்கு நம்ம ராபர்ட் பதில் சொல்றாரு இந்த நியூசிலாந்து நாட்டுல என்ன விட ஒரு நல்ல தலைவனை தேடி கண்டுபிடிக்க முடியுமா இந்த மக்களுக்கு நான் தான் பிரதமர்னு சொல்லிட்டு போறாரு தேர்தல் நடக்குது ராபர்ட்டோட கட்சி படுதோல்வியை சந்திக்குது அதுக்கப்புறமா ராபர்ட்டோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த முடிவு எடுக்கிற பக்குவம் அரசியலுக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம் எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு நிதானமா எடுப்போம் வெற்றி நிச்சயம்